மதுரை தினகரன் அலுவலகம் எரிப்பு வழக்கு தொடர்பாக 9 பேருக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. திமுகவின் அடுத்த வாரிசு யார் என தினகரன் பத்திரிகை கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதில் மதுரை தினகரன் அலுவலகம் அழகிரி ஆதரவாளர்களால் கொளுத்தப்பட்டது. அழகிரி என்ற ரவுடிதான் மதுரை தினகரன் அலுவலகத்தை எரித்தான் என்று சன் டிவியின் கலாநிதி மாறன் சொல்ல, இந்த பிரச்சனை அப்போது திமுகவில் மிகப்பெரும் சலசலப்பை உண்டாக்கியது. அவர்களின் குடும்ப சண்டையில் அப்பாவியாக 3 தொழிலாளர்கள் பலியாகினர். மதுரை தினகரன் நாளிதழ் அலுவலகத்தில் தீயிட்டு கொளுத்தியதில் 3 பேர் பலியானார்கள். இதனை அடுத்து தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அழகிரி ஆதரவாளர்கள் அட்டாக் பாண்டி, பிரபு, விஜய் பாண்டி, கந்தசாமி, ராமையா பாண்டி, திருமுருகன் ரூபன், மாலிக் பாட்சா, சுதாகர் உட்பட 9 பேருக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது.